வணக்கம். நெருப்பு தமிழர் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து கால்பந்தில் கலக்கிய கத்தார் உலகக்கோப்பை. கத்தாரில் நடைபெற்ற இந்த கால்பந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு மாபெரும் கால்பந்து புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கிராமப்புறங்கள் தோறும் இன்றைய இறுதிப் போட்டியை கோலாகல உற்சாக கால்பந்து புரட்சி திருவிழாவாக மக்கள் கொண்டாடி மகிழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். தெற்காசியாவில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கால்பந்து புரட்சி உலகக்கோப்பை உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கே பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன, பல்வேறு விதமான வரலாற்று சாதனைகளும் நடைபெற்றன. இந்த வரலாற்றில் நடைபெற்ற மாற்றங்கள் இன்றைக்கு என்ன என்ன என்பதைத்தான் நாம் காணவிருக்கின்றோம். இன்றைக்கு நடைபெற்ற பல்வேறு விதமான புரட்சிகரமான மாற்றங்கள், இந்த வரலாற்று சாதனைகள் என்ன? அதாவது பிரான்ஸ் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகால சாதனையை எட்டி பிடிக்கும், 60 ஆண்டுகளாக தொடர்ந்து ஐரோப்பா கண்டம்தான் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 1978 பின்னர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பிரேசில் அணி 2002 வெற்றி பெற்றது. இந்த முறை பிரான்ஸ் அணி இந்த உலகக்கோப்பையை வென்றிருந்தால் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகாலம் தொடர்ந்து ஐரோப்பிய கண்டம்தான் இந்த சாதனையை நிகழ்த்தியது என்கின்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கும். ஆனால் மயிரிலையில் தப்பியது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த போட்டியினுடைய வாயிலாக தொடர்ந்து நடப்பு சாம்பியனாகவும் பலமுறை சாம்பியன் பட்டம் வென்று தொடர்ந்து சாதனை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டிற்கு இன்றைய நாள் ஒரு சோதனை காலமாகவே அமைந்தது. இந்த அணியில் விளையாடக்கூடிய எம்பாவே இளம் அணி வீரராக 2வது உலகக்கோப்பையில் இன்று களமிறங்குகின்றார். ஏற்கனவே இவர் ஒரே ஒரு கோல் அடித்தாலும் உலகக்கோப்பை போட்டியில் 7 கோல்கள் அடித்த இளம் வயது வீரர் என்கின்ற உலக சாதனையை பெற்றிருப்பார். ஆனாலும் இன்று ஹாட்ரிக் கோல்கள் அடித்து அனைவருடைய சாதனையை முறியடித்து உலகக்கோப்பை போட்டியில் இளம் வயது வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்தான் உலகக்கோப்பை போட்டியில் இளம் வயதிலேயே அதிக கோல்கள் அடித்த வீரர் என்கின்ற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். எம்பாவே சொல்லும் செயலும் சரியாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற வீரராக இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இளம் வீரராக தொடர்ந்து பல ஆட்டங்களிலும் பல கோல்களை அடித்து இறுதிப் போட்டியில் 3 கோல்கள் அடித்து வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அதேவேளையில் விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமாக 2வது முறை இன்றைக்கு உலகக்கோப்பை போட்டியை வென்றிருந்தால் 2வது முறையாக விளையாட்டு வீரரும் பிரான்ஸ் அணியினுடைய பயிற்சி ஆளருமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் 2 முறை பயிற்சி உலகக்கோப்பையை வென்ற வரலாற்று பயிற்சியாளர் மற்றும் வீரர் என்கின்ற ஒரு வரலாற்றை நிகழ்த்தி இருக்கலாம். ஆனாலும் அதுவும் தட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கு அதுவும் நடக்கவில்லை, அதுவும் நழுவி விட்டது. இதனால் அந்த ஒரு வரலாற்றையும் இன்றைக்கு அவர் நழுவ விட்டு விட்டார். தொடர்ந்து இந்த 60 ஆண்டுகால வரலாற்று சாதனையை இங்கே மாற்றி அர்ஜென்டினா சாதனை படைத்துள்ளது. அதற்கு முன்னர் 2002 பிரேசில் தென்னாப்பிரிக்க நாடுகளில் பிரேசில் அணி மட்டும்தான் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது. அதன் பின்னர் இங்கே சாத்தியமாக எதுவும் அமையவில்லை. ஆனாலும் இன்றைக்கு 1986 பிறகு 36 ஆண்டுகாலத்திற்கு பிறகு தென்னமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றது இன்றைய அர்ஜென்டினா. இது அர்ஜென்டினா என்று குறிப்பிட முடியாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய ஆதரவு என்றும் குறிப்பிட வேண்டும். இங்கே மெஸ்ஸி மட்டும் வெல்லவில்லை, மெஸ்ஸியினுடைய ஆதரவாளர்களாக மெஸ்ஸிக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அர்ஜென்டினா வெல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு கோயில் குளத்தில் குளங்களிலும் சர்ச்சுகளிலும் இன்றைக்கு ஏராளமான ரசிகர்கள் பிரார்த்தனை செய்ததுதான் இன்றைக்கு வரலாற்றினுடைய சாதனையாகவே மாறியுள்ளது. 1986 பிறகு இங்கே வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ள மெஸ்ஸி, மாரடோனா முதல் மெஸ்ஸி வரை என்கின்ற ஒரு வரலாறு இங்கே அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டு நோக்கியுள்ளது. மாரடோனா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மாரடோனா பல்வேறு விதமான புரட்சி சிந்தனைகள் மட்டுமல்ல புரட்சி மிகு வரலாற்றிற்கும் சொந்தக்காரராவார். சமூக நீதி சிந்தனை கொண்டவர், செகுவாராவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், செகுவாராவை போல போராட்ட குணம் கொண்டவர் தான். ஆனாலும் தன்னால் இயன்ற வரையில் கால்பந்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர். அவருக்கு பிறகு மாற்றம் நிகழுமா என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்ததும் உண்மைதான். ஆனாலும் இன்று எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று குறிப்பிட்டு
உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இனத்தினருக்கும் கல்வி வேண்டும், கல்வி பொது உடைமையாக இருக்கப்பட வேண்டும் என்று போராடிய மெஸ்ஸிதான் இன்றைக்கு கால்பந்தினுடைய கதாநாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்காக கோயில், குளங்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்றெல்லாம் மெஸ்ஸி வெல்ல வேண்டும், மெஸ்ஸி வெல்ல வேண்டும், மெஸ்ஸி வெல்ல வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்கள், உலகத்தில் கால்பந்து விளையாடக்கூடிய நாடுகளில் கொண்டாட்டம் இருக்கலாம், ஆனால் கால்பந்து என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் உட்பட மெஸ்ஸி உள்ளே புகுந்து விட்டார். இன்றைக்கு கால்பந்து போராளியான மெஸ்ஸியை பற்றி தான் உலகம் பேசி வருகின்றது. மெஸ்ஸிக்காகவே அனைவரும் அர்ஜென்டினாவுடன் நின்று கொண்டிருந்தார்கள். ஏன் என்று கேட்கப்படுகின்ற போது அர்ஜென்டினாவிற்காக மெஸ்ஸி அவர் விளையாடுகின்ற கடைசி ஆட்டம் இதுவாகத்தான் இருக்கும், இந்த ஆட்டங்களில் மெஸ்ஸி வென்றால் மட்டுமே மெஸ்ஸியினுடைய கனவு நினைவாகும் என்று அனைவருமே மெஸ்ஸிக்காக மெஸ்ஸியோடு நின்றார்கள். நான் உட்பட நான் இன்று பெருமை அடைகின்றேன், ஒரு போராளி வென்று விட்டான், ஒரு போராட்ட குணம் கொண்ட நாடு வென்று விட்டது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகமுறை கிட்டத்தட்ட 26 போட்டிகளில் கலந்து கொண்ட முதல் வீரர் மெஸ்ஸி தான் உலகக்கோப்பை போட்டிகள் என்கின்ற ஒரு பெருமையை பெறுகின்றார். அது மட்டுமல்ல, அதிக கோல்கள் அடித்தவர்களுடைய பட்டியலில் இன்றும் அவரும் 2 கோல்களை அடித்து மகத்தான சாதனையை படைத்து விட்டார். இப்படி பல்வேறு விதமான சாதனைகளை படைத்த மெஸ்ஸி இன்றைக்கு கால்பந்து கதாநாயகனாகவும் கால்பந்தினுடைய புரட்சியாளனாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இவங்க இங்கே அர்ஜென்டினா மட்டும் கொண்டாடவில்லை, அர்ஜென்டினாவால் மட்டும் கொண்டாடப்படவில்லை, உலகம் முழுவதும் இன்றைக்கு அர்ஜென்டினாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் அர்ஜென்டினா வாழ்க, அர்ஜென்டினா வாழ்க, மெஸ்ஸி வாழ்க, மெஸ்ஸி வாழ்க, மெஸ்ஸி எம் தலைவன் என்று இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் மெஸ்ஸி ஒரு கோல் அடித்தவுடன் அவர் ஜீசஸை வணங்குவதை நாம் இவ்வாறு பார்த்தோம். இவ்வாறு பார்க்கும்போது மண்டியிட்டு ஜீசஸை வணங்குவார். இன்றைக்கு இந்த வெற்றி என்பது இறைவனுடைய அருளால் கிடைத்தது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இது உலக கால்பந்து ரசிகர்களினுடைய பிரார்த்தனையால் கிடைத்தது என்றும் குறிப்பிடலாம். எளிதாக 2 கோல்களை அடித்து மாற்றத்தை ஏற்படுத்திய அர்ஜென்டினாவிற்கு மீண்டும் அடுத்தடுத்து கோல்களை தனதாக்கி 3வது கோல்களையும் எடுத்த அர்ஜென்டினாவிற்கு 3வது கோல்களையும் பிரான்ஸ் எடுத்து அடித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் பெனால்டி கிக் மூலமாக வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த பெனால்டி கிக் வாய்ப்புகளை 2 கோல்களை கோல் கீப்பர் தடுத்ததனுடைய வாயிலாக அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றது. இருந்தாலும் மயிரிலையில் இந்த அணிக்கு ஏதோ ஒரு புறம் இறைவனுடைய அருளும் உலக ரசிகர்களுடைய பிரார்த்தனையும் தான் இருந்தது என்றும் குறிப்பிட்டால் இதுவும் விளையாட்டில் நிதர்சனமான உண்மை என்று ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இங்கே பொறுத்தவரையில் அர்ஜென்டினாவினுடைய இந்த வெற்றி என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற வெற்றி. மெஸ்ஸி, மெஸ்ஸி, மெஸ்ஸி. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மெஸ்ஸி பல்வேறு விதமான சாதனைகளை படைத்து 35 வயதான மெஸ்ஸி துடிப்பு மிகுந்த ஆட்டத்துடன் இன்றைக்கு களமிறங்கி தொடர்ந்து முழு பொறுப்பையும் தனதாக்கி கொண்டு களமிறங்கி அது மட்டுமல்ல, அதாவது கோல்கள் அடிப்பதற்கு கோல்கள் இன்றைக்கு உலகக்கோப்பை போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவர் என்ற பெருமை மட்டுமல்ல, அதிக கோல்களை மற்றவர்களும் அடிக்க வேண்டும் என்பதற்கு பாஸ் கொடுத்த வாய்ப்புகளை கொடுத்த முதல் வீரர் என்கின்ற ஒரு பெருமையும் மெஸ்ஸி அவர்கள் பெறுகின்றனர். கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு இன்றைய வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கும் தன்னுடைய அதாவது விளையாட்டின் வாயிலாக எந்த விதமான தலைக்கணமும் இன்றி அவர்களோடு இணைந்து விளையாடக்கூடிய ஒரு வீரர் என்கின்ற ஒரு பெருமையும் அவர் பெற்றுள்ளார். பல்வேறு விதமான சாதனைகளை பெற்ற மெஸ்ஸி இன்றைக்கு உலகக்கோப்பையை முத்தமிடுவாரா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது, இன்றைக்கு கனவு நனவாகிவிட்டது. மெஸ்ஸி வாழ்க, மெஸ்ஸியினுடைய கால்பந்து புரட்சி வாழ வேண்டும். அர்ஜென்டினாவினுடைய இந்த வெற்றி உலகம் கொண்டாடி வருகின்றது. அர்ஜென்டினாவிற்கு நெருப்பு தமிழன் வலையொலியினுடைய சார்பாகவும் நெருப்பு தமிழன் ஆகிய எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நானும் மெஸ்ஸியோடு கொண்டாடுகின்றேன். போடா வெடிய, களம் இறங்குவோம் என்று இன்றைக்கு உற்சாகமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்தது. உற்சாகமான இறுதிப் போட்டி. கத்தாருக்கு நன்றி, உலகக்கோப்பை நடத்திய ஃபிஃபா நிறுவனத்திற்கு நன்றி, விளையாடிய அனைவருக்கும், இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும், கால்பந்தில் விளையாடிய அனைத்து அணிகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் புரட்சி கலந்த பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.